தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க இலக்கிய திறனாய்வு குறித்தும் திறனாய்வு கோட்பாடுகள் குறித்தும் இலக்கிய கொள்கைகள் குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு சமகாலத்தில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற இலக்கியங்களை அப்படியே உள்வாங்கி அதில் என்ன இருக்கோ அப்படின்னு அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த 18, 19, 20 நூற்றாண்டில் மேலை நாட்டு சார்ந்த இலக்கிய வடிவங்களும் தமிழுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதோடு சேர்த்து அந்த இலக்கியங்களிலிருந்து வெளிவந்த தத்துவார்த்தமான சில விஷயங்கள் கோட்பாடாக படைப்புகள் வழியாக அடையாளப்படுத்தப்பட்டது. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த இலக்கிய கோட்பாடு இலக்கிய திறனாய்வு அடிப்படையில் ஒரு படைப்பை வந்து அணுகுகிற போது அது வந்து அந்த படைப்பு புறந்தள்ளப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க, மறுக்கப்படுது. ஏன்னா ஒரு படைப்பை கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு படைப்பாளியை வந்து நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, படைப்பாளிங்கிறது ஒரு பெரிய பிம்பம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிற ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி திறனாய்வு சார்ந்தும் கோட்பாடுகள் சார்ந்தும் நம்ம ஆய்வு செய்கிற போது அந்த படைப்பு இன்னொரு கட்டத்துக்கு இன்னொரு வளர்ச்சியை தான் அடையுது அப்படிங்கிறத பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் அப்படியான சில கோட்பாடுகள் திறனாய்வுகளை வந்து நம்ம தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக படிச்சுட்டு வெவ்வேறு கோணத்தில் அதை ஆய்வுக்கு உட்படுத்த முடியும், திறனாய்வு செய்ய முடியும். நான் ஏற்கனவே நான் வந்து இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூல், அந்த நூலில் எம் வேத சகாயகுமார் அவர்கள் வந்து நிறைய கோட்பாடுகளை திறனாய்வு அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே அகத்தூண்டுதல் அப்படின்னு நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை உரையாட இருக்கலாம் அப்படின்னா, இருத்தலியம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். எக்ஸிஸ்டென்சியலிசம், இருத்தலியத்தை எக்ஸிஸ்டென்சியலிசம் அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலத்தில் குறிப்பிடுறோம். இது வந்து நவீனத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நவீனத்துவத்தை பின்புலமாக கொண்டு உருவான தத்துவம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ரெண்டு உலக போர்களுக்கு இடையில இந்த இருத்தலியம்ங்கிற தத்துவம் வந்து நிலை பேறு பெற்றதாக அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா லான்பால் சருத்தர், காப்கா, சாமுவேல் பக்கெட், டிஎஸ் எலியட், ஆல்பர்ட் காமியும் போன்ற எழுத்தாளருடைய படைப்புகளின் ஊடாக இந்த இருத்தலியம்ங்கிறது ஒரு தத்துவமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த தத்துவம் அப்படிங்கிறது இந்த இருத்தலிய தத்துவத்துடைய இலக்கிய வெளிப்பாடாக தான் நம்ம நவீனத்துவத்தை நம்ம குறிப்பிடுறோம். அப்போ இலக்கிய படைப்புகளிலிருந்து தத்துவமாக வளர்ச்சி பெற்ற இந்த இருத்தலியம் நவீனத்துவம் என்ற இலக்கிய கோட்பாடுகளின் வழியாக இலக்கியத்துடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நவீனத்துவ கோட்பாட்டுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த இருத்தலியம் அப்படிங்கிற தத்துவமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா உலக போர்கள்னால நமக்குள்ள என்ன சிக்கல் நடந்தது அப்படின்னா, ஒரு மனிதர் நம்பிக்கையின்மையான ஒரு வாழ்க்கையை வந்து சந்திக்க ஆரம்பித்தாங்க. மனிதர்கள் வந்து நம்பிக்கையின்மை, அப்புறம் வாழ்க்கை பற்றிய ஒரு அச்சம், வறட்சி, மனித மனங்களில் வந்து இதெல்லாம் தோற்றம் பெற ஆரம்பித்தது. அப்போ இந்த நிலையில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான், தனக்குள்ளே சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து தவிர்க்க முடியாதாக அமைகிறது. அப்போ அவன் தன்னுடைய அகம் சார்ந்து சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ தனி மனிதனுடைய அகம் இங்கே மறுக்கப்படுகிற போது, அது மறுதளிக்கப்படுகிற போது ஒரு பெரிய கிளர்ச்சி எழுறத நம்ம பார்க்குறோம். இதுதான் இருத்தலியத்துடைய அடிப்படையாக அமைகிறது அப்படின்னு இதில் வந்து விளக்கி சொல்கிறார். குறிப்பாக பதற்றம், தடை, அச்சம், முரண் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எதிர்மறை அனுபவங்களாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல எதிர்மறை அனுபவங்கள்ங்கிறது இருத்தலிய தத்துவத்தில் முக்கியத்துவம் பெறுவதாக அமைகிறது அப்படின்னு இதில் ரொம்ப தெளிவு. ஏன்னா இதில் தான் என்னாகுது அப்படின்னா, இந்த நிலையில தான் அந்நியமாதல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக அமைகிறது. ஏன்னா அந்நியமாதல் ஏலியனேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எஸ்வி ராஜதுரை கூட இப்போ கிரியாவில் அண்மையில் போட்டிருக்காங்க. அந்நியமாதல் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தம் சார்ந்த சில விஷயங்களை அவர் தனியார் நூலாக எழுதியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல அந்நியமாதல் அப்படிங்கிற, அப்போ அந்த அந்நியமாதல்ங்கிறது தனி மனிதன்லேருந்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எல்லாரும் நம்மை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அவன் தனக்குள்ள உணர்ற ஒரு மனநிலைக்கு ஆளாக்கப்படுறான். ஏன்னா வறுமை, நெருக்கடி, அப்புறம் போர்லேருந்து வந்த நமக்கு வாழ்க்கை பற்றியான ஒரு பெரிய அழிவு, பெரிய நாசம், இதெல்லாம் சமுதாயத்தில் ஊடுருவும் போது தான் மனிதன் தனி மனிதன் அப்படிங்கிறவன் இயற்கையிலிருந்தும் தன்னுடைய உழைப்பிலிருந்தும் தன்னிடமிருந்தும் அவன் வந்து ஒரு அயலவனாக தன்னை உணர ஆரம்பிக்கிறான். ஏன்னா உலகம் முழுவதுமே அவனுக்கு எதிராக இருப்பதாகவும் அப்புறம் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொருள் இழந்து போனதாக அவனுக்கு ஏற்படுது. இந்த மனநிலை தான்
இருத்தலியத்துடைய தோற்றத்துக்கு காரணமாக அமைகிறதாக இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதுதான், அப்போ தனி மனிதன் தன்னை பற்றியான, தன்னுடைய அகம் பற்றியான, உலகம் பற்றிய அவனுடைய பார்வை, அதிலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழல், தன்னுடைய இருப்பு பற்றியான கேள்வி, இதெல்லாம் வந்து இந்த இருத்தலியத்துடைய தோற்றத்துக்கு காரணமாக. ஏன்னா ஆல்பர் காமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சமுதாயத்தையும் மனிதனையும் மாற்றி அமைக்க விரும்பக்கூடிய தத்துவங்களும் இயக்கங்களும் அது சமய கருத்துக்களை போல தான் பயனற்றவை அப்படின்னு குறிப்பிடுறார். அது வந்து ஒரு சமய கருத்து மாதிரி தான், நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற நினைக்கக்கூடிய இயக்கமாக சரி தத்துவம் சரி இது சமய கருத்து மாதிரி தான் வந்து பயனில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு. லான்பால் சரத்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே தேர்வு செய்தல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சுதந்திரம் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு பொருளை பொருளாகவும் ஒரு மனிதனை மனிதனாகவும் உருவாகி எழுவதற்கு பேர் தான் சுதந்திரம் அப்படிங்கிறார். அப்போ இந்த சுதந்திரம் மறுக்கப்படுகிற போது, இந்த சுதந்திரம் மறுக்கப்பட்டதுடைய விளைவு தான் இருத்தலியத்துடைய தோற்றத்திற்கான காரணம் அப்படின்னு லான்பால் சரத்தர் குறிப்பிடுறார். ஏன்னா இருத்தலியம்ங்கிறது தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஆனால் நவீனத்துவம் தனி மனிதனுடைய பிரங்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்போ இருத்தலியத்தில் எதிர்மறை அனுபவங்கிறது ஒரு பெரிய கவனிப்பை பெறுது, ஆனால் நவீனத்துவ படைப்பில் முரண் இருமை அப்படிங்கிறது வெளிப்படுது. அப்போ சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தத்துவங்கள் மீதான அவநம்பிக்கை, இது எப்படி நவீனத்துவத்தில் வெளிப்படுது அப்படின்னா, நவீனத்துவத்தில் எழுத்தின் மூலமாக சமூக மாற்றம் என்பதன் மீதான அவநம்பிக்கை இதுதான் முக்கியம். நீங்கள் எழுதுவதன் மூலமாக இந்த சமூகம் மாறிடும் அப்படின்னு நினைப்பது ஒரு பெரிய அவநம்பிக்கை தான். இதே தான் இருத்தலியத்தில் சமூகத்தை மாற்றக்கூடிய தத்துவமாக இருந்த சரி இயக்கம் சரி அது ஒரு அவநம்பிக்கையாக வெளிப்படுகிறது. அப்போ வாழ்வை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இருத்தலியம் சார்ந்து பார்க்குற போது வாழ்வைங்கிறது ஒரு பொருளற்றதாக காணும் இருத்தலிய சிந்தனை தான் இலக்கியத்துடைய அபத்த மொழியாக, அபத்த மொழியுடைய பயன்பாட்டுக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே தான் என்னென்னா, இருத்தலியத்தால் இலக்கியம், இலக்கியத்தால் இருத்தலியமும் வளம் பெற்ற சூழலை நாம் வந்து இலக்கிய போக்கில் காண முடிகிறது. குறிப்பாக நம்ம தமிழ் இலக்கியத்தில் அவர் யாரை எந்தெந்த படைப்பாளியை இருத்தலிய சார்ந்து படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியல் கொடுக்குறார். அதில் குறிப்பாக ஜி நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளை அப்படிங்கிற நாவல் மூலமாக இருத்தலியம் இங்கே வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்தடைந்தது அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த நாளை மற்றொரு நாள் என்கிறதே இருத்தலிய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய ஆல்பர் காமியுடைய மொழி, இதுதான் ஜி நாகராஜன் இதையே நாவலுக்கு தலைப்பாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற இடம் வந்து முக்கியமான இடமாக பார்க்குறோம். அதே மாதிரி சுந்தர ராமசாமியோட ஜேஜே சில குறிப்புகள், இது ஒரு இருத்தலிய தாக்கம் பெற்ற ஒரு நாவல் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் அசோகமித்திரனுடைய கதைகளில் வரக்கூடிய பெரும்பாலான கதைகள் இருத்தலியத்துடைய அழுத்தமான ஒரு பாதிப்பை வந்து அதில் பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாஞ்சி நாடன், நாஞ்சி நாடைய சதுரங்க குதிரைங்கிற நாவலும், எட்டு திக்கும் மதயானை போன்ற நாவல்கள் எல்லாமே இந்த ரெண்டு நாவலுமே இருத்தலியத்துடைய இருப்பை வந்து வெளிப்படுத்துவதாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறார். 70-80களில் இந்த இருத்தலியத்துடைய தாக்கம் இல்லாத பெரும்பாலான படைப்பாளிகிட்ட அவருடைய அவர்களுடைய படைப்புகளில் எழுத்துக்களில் இந்த இருத்தலியத்துடைய தாக்கம் நிறைய இடங்களில் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு அப்படி இல்லைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட சாரம் அது இருத்தலியத்துடைய சாரம் இல்லாமல் அந்த படைப்புகள் வெளியே வரல அப்படிங்கிறார். 70-80களில் நடந்த சூழல். அப்போ இருத்தலியம் அதனுடைய இலக்கிய வெளிப்பாடாக சொல்லப்படக்கூடிய இந்த நவீனத்துவம் உலக இலக்கியத்தை வளப்படுத்திய ஒரு சூழலை நம்ம அதனுடைய இருத்தலிய போக்கில் நம்ம வந்து தெளிவாக காண முடியுது. அதே தான் தமிழ் இலக்கியத்தையும் இந்த இருத்தலியம் இருத்தலத்திலிருந்து உருவான நவீனத்துவம் சார்ந்த ஒரு பார்வையும் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு விரிவான வாசிப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்து ரெண்டு நூலை வந்து அவர் பேசுகிறார். ஒன்று எஸ் வி ராஜதுரையோட எக்ஸிஸ்டென்சியலிசம் அப்படிங்கிற நூல், கிரியாவில் 1975 வெளிவந்த ஒரு நூல். அந்த நூலை வந்து நீங்கள் படிங்க, இருத்தலியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அப்புறம் சஜ்ஜன் அவர்கள் எழுதிய நவீனத்துவம் சுந்தரராமசாமியை முன்வைத்து அப்படிங்கிற நூல், இது வந்து காலசகம் பதிப்பகம் வெளியிட்ட நூல், 2006 வெளிவந்திருக்கு. இப்போ இருத்தலியம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதையும் நீங்கள் இந்த நூலையும் வாசிக்கலாம். அப்புறம் நவீனத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நூலிலே அவர் தனியாக விளக்கியிருக்கிறார். நீங்கள் நவீனத்துவத்தை படிக்கும்போதும் இருத்தலியம் பற்றியான ஒரு பார்வை புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு. ஏன்னா சாரு நிவேதா வந்து எக்ஸிஸ்டென்சியலிசமும் ஃபேன்சி பணியனும் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறார், இந்த நாவலை வாசிக்கணும். ஏன்னா இந்த நாவல் ஒரு பின்னணுத்துவ வாசிப்பு அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நாவல், அப்படி ஒரு நாவலும் தமிழில் வந்திருக்கு சாரு நிவேதாவுடைய நாவல். இப்போ இதையும் நாம் வந்து சேர்த்து படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இருத்தலியம் என்பது
நவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய படைப்பு வழியாக தமிழ் சூழலில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறோம். இரண்டாம் உலகப்போருடைய தாக்கத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட அப்போ எழுதப்பட்ட படைப்புகள், அந்த படைப்புகளிலிருந்து இருத்தலிங்கிற தத்துவம் வருது. குறிப்பாக ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பற்றியான நெருக்கடி சிக்கல், அதிலிருந்து அவன் வந்து மற்றதை தள்ளி நின்று பார்க்கறது, இப்படியான ஒரு பார்வையிலிருந்து இன்னைக்கு எழுதப்பட்ட படைப்புகளில் குறிப்பாக அவர் சொல்லப்பட்ட ஜி நாகராஜன், அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி, நாஞ்சிலாருடைய படைப்புகளில் இது அதிகமாக வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இந்த இருத்தலியத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெவ்வேறு இலக்கியங்களில் இன்றைக்கி சமகாலத்தில் எழுதக்கூடிய படைப்புகளில் பொருத்தி பார்த்து நீங்கள் ஒரு கட்டுரை எழுதலாம், ஒரு ஆய்வேடை உருவாக்கலாம். இன்றைக்கி முனைவர்பட்ட ஆய்வு இருத்தலியம் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்யலாம். இப்படியான ஒரு புரிதலுக்கு இந்த இருத்தலிய விளக்கம் வந்து உங்களுக்கு பயன்படுது. நீங்கள் அந்த நூல்களையும் சொல்கிறார் இருத்தலியம் தொடர்பாக இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கணும்னா அந்த நூல்களையும் எடுத்து நீங்கள் வாசித்து அந்த கோட்பாடை, அந்த கொள்கையை, தத்துவார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழ் இலக்கியம் இருத்தலியம் சார்ந்த ஒரு பார்வையை படைப்புகளில் பொருத்தி பார்க்கறதுக்கு இந்த உரையாடல் வந்து பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இலக்கிய திறனாய்வு கோட்பாடு சார்ந்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.